நல்லா பண்ணி சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு. சமந்தா ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா பண்ணி செம்மையா இருக்கு. அந்த ஆதித்யா அந்த இதுக்கு வேற ரெண்டு பேரும் எப்படி பண்ணிருக்காங்க? சூப்பரா பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும். கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆமா, எனக்கு கிளைமாக்ஸ் சீன் வேற லெவல்ல இருந்துச்சு. அடுத்து லாகா இருக்கு. அப்படி எல்லாம் இல்ல, நல்லா இருக்கு. ஒருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கு. எனக்கு நல்லா இருக்கு. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. புரியல, அவுட் ஆஃப் 10 க்கு எவ்வளவு புரியும்? அவுட் ஆஃப் 10 க்கு 10 ஆஃப் 10 தான். நல்லா இருக்கு. விஜய் தேவரகொண்டா சூப்பரா பண்ணிருக்காங்க. ஓகே, ரெண்டு பேரோட காம்போ எப்படி இருக்கு? சமந்தாவும் விஜய் தேவரகொண்டா காம்போ எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. லவ் சீக்வென்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு படத்துல? நல்லா இருக்கு. ரியல் லைஃப்ல இருக்க மாதிரி தான் இருக்கு. ஓகே ஓகே. ஃபுல்லா ஓவரால படம் எப்படி இருக்கு சொல்லுவீங்க? நல்லா இருக்கு. ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க இந்த படத்துக்கு? 9 கொடுக்கலாம். ஓகே ஓகே, தேங்க் யூ. விஜய் தேவரகொண்டா சமந்தாவோட காம்போ எப்படி இருக்கு? கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆஃப் ஸ்க்ரீன் எப்படி அவங்களோட ப்ரொமோஷன்ஸ்லாம் இருந்துச்சோ அதே மாதிரி ஆன் ஸ்க்ரீனும் நான் பார்க்க நல்லா இருந்தது. இந்த படத்தில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? ப்ளஸ் வந்து அவங்களோட ரொமான்டிக் சீன்ஸ்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ மைனஸுன்றது வந்து யூஸ்வலாக பார்த்த அதே லவ் ஸ்டோரி தான். பட் இவங்க பேராக பார்க்குறப்போ கொஞ்சம் புதுசாகவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. இல்லை, கிளைமேக்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்த்த கிளைமேக்ஸ் மாதிரி தான், எக்ஸ்பெக்டட் மாதிரி தான் இருக்கும். பட் பாசிட்டிவ் கிளைமேக்ஸ்ன்றதில் ஒன் டைம் வாட்சபிள் கண்டிப்பாக. அதுவும் எதுவும் கம்பேர் பண்ண முடியாது, டோட்டலாக டிஃப்ரெண்ட் இருக்கு. டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இவங்க இந்த பேருக்காகவே வந்து ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்ஸ். ஒரு ரெண்டு தடவை பார்க்கலாம், அவ்வளோ. ஸ்டோரி ஏதாச்சும் ரொம்ப லாகா தெரியுது? இல்ல, எல்லாமே ஓல்ட் மூவி அந்த மாதிரி தான் இருக்கு. புதுசா எந்த கான்செப்ட் இல்ல. புதுசா இல்ல. குஷி பழைய விஜய் படத்தோட டைப் வச்சிருக்காங்க அந்த மாதிரியாச்சும் இருக்கா? இல்ல இல்ல இல்ல, அந்த குஷி வச்சிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க படத்துல. குஷி அதான் அவங்களுக்கு பிறக்குற அந்த பேபி பேர் தான் குஷி, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. குஷி அந்த குஷி பேர் வச்சிருக்காங்க. ப்ரோ நல்லா இருந்தது, ப்ரோ நல்லா இருந்தது. ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லாக் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போறதே தெரியல. லவ் சீன்ஸ்ல புதுசா இருக்கா? இது ஒரு படம் பாத்திருப்பீங்க அதான். இந்த மாதிரி லவ் சீன்ஸ் வந்து நமக்கு செகண்ட் ஹாஃப் பிரெடிக்டபிளா இருக்கு. லவ் சீன்ஸ் வந்து நம்ம சாங்ஸ்ல வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு பாக்குறதுக்கு. ஓவரால புடிச்சிருக்கு. புடிச்சிருக்கு. கப்லா வந்தா நல்லா இருக்கும். ஆமா, கப்லா வந்தா ஆக்சுவலி சனாம போவாங்க வெளிய. ஆமா ஆமா, அவ்ளோ என் பக்கத்துல எல்லாம் கப்பிள்ஸ் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. தே வர் லைக் வெரி என்ஜாயிங். நான் வந்து சிங்கிளா உட்காந்துட்டு இருந்ததுனால வந்து ஓகே ஐ கேன் ஐ அம் வெரி தீவிரமான விஜய் தேவர்கொண்டா ஃபேன். ஸோ அதனால வந்து எனக்கு வந்து பார்க்கறதுக்கு வந்து ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்கு லைகருக்கு அப்புறம் ஒரு ஹிட் மூவி கொடுத்துருக்காரு. ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு பார்க்கறதுக்கு. இது வந்து ஆக்சுவலி தெலுங்குல பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். தமிழ்ல வந்து டப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் வந்து நான் ஃபர்ஸ்ட் அந்த காஷ்மீர் சீக்வன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப கியூட்டா இருந்தது அவங்க விஜய் தேவர்கொண்டா பண்றதெல்லாம் பாக்குறதுக்கு. சமந்தா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஆன ஒரு. ஆமா ஆமா, ஆக்சுவலி அந்த மாதிரி கரெக்டர் பண்ணிருக்காங்க. பட் கொஞ்சம் அவங்க லோவா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸ்கிரீன்ல தெரியுது அவங்க கொஞ்சம் லோவா தான் இருக்காங்க. பட் ஆனா அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து கொஞ்சம் காஷ்மீசிக் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. மெயின்லி இது ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் மாதிரி தான். இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரிலாம் இல்ல. இட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதுல ஒரு காமெடி எடுத்துட்டு வந்திருந்தாங்க, அதுவும் பாக்குறதுக்கு வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிற மாதிரி இருக்கு. நீங்க விஜய் தேவரகொண்ட ஃபேன், நீங்க இன்னும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க? ரொம்ப பிடிச்சிருக்கு படம், ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.